அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மக்களுக்கு வழங்கப்படவுள்ள வரி சலுகைகள் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் தீரா பிரச்சினைகள், கொழும்பில் களமிறங்கும் தொழிற்சங்கங்கள். ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கு வசதி. சூடுபிடிக்கும் தேர்தல் களம் தீவிரமாக்கும் 22 திருத்த சட்டம் மூலம். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன் பதட்டம். காளி கொழும்பு வீதியில் விபத்து, இளைஞர் பலி. சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. கொழும்பு புறநகர் பகுதியில் 7 பெண்கள் கைது. இலங்கையில் இடம்பெற்ற மர்ம மரணம், இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம். தொடர்பான விரிவான செய்திகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி 15% எட்டிய பின்னர் நாட்டு மக்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபெட்டிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வரி சலுகைகளை வழங்கக்கூடிய காலத்தை துல்லியமாக கூற முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஆனால் அரசாங்கத்தின் தற்போதைய வேலை திட்டத்தின் கீழ் இலக்கை விரைவாக எட்ட முடியும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்காக 7% சலுகை வட்டியுடன் கடன் வழங்கப்படவுள்ளதாக ரஞ்சித் அமலப்பட்டிய நேற்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 தொழிற்சங்கங்களின் பங்கு பற்றுதலுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அரச சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 20,000 ரூபாவினால் அதிகரிக்கவும், தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலை திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 8 மற்றும் 9 தேதிகளில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்மிக்கு முனசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், அதற்கான முயற்சிகள் தற்போது மீளப்பெறப்பட்டுள்ளமையும் கூறப்படுகிறது. இலங்கையின் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் முதன்முறையாக வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்படவுள்ளது. பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுள்ளவர்களுக்கு இந்த வசதியை ஏற்படுத்த தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி பார்வையற்றோர் தங்கள் வாக்குச்சீட்டில் உள்ள அடையாளங்களை ஃப்ரைட்லி எழுத்து முறையில் அடையாளம் காணும் அமைப்பு செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை செவித்திறன் குறைபாடுள்ளவர்கள் சைகை மொழியில் அடையாளம் காணும் வகையில் சிறப்பு அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் வாரங்களில் 22 திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட மாட்டாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை சபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தேர்தலுக்கு பின்னர் 22 திருத்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 22 திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றை கலைப்பதற்கு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெளேபொட தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அதிபர் தேர்தல் நடைபெறும் வரை அரசியலமைப்பின் 22 திருத்தம் தொடர்பான வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் நாடாளுமன்றில் இந்த சட்ட மூலத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொள்வதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சவால்களை எதிர்நோக்குவதால் நாடாளுமன்றை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பத்திரமுல்லையில் உள்ள இலங்கையின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன்னாள் இன்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக இன்று முதல் புதிய முறைமையின் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பம் வழங்கப்படும் என திணைக்களம் கடந்த 17 தேதி அறிவித்திருந்தது.
அதன்படி ஒரு விண்ணப்பதாரர் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற அல்லது புதுப்பிக்க www.immigration.government.lk என்ற இணையதளத்தின் மூலம் திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இது ஒரு நாள் சேவை மற்றும் பொது சேவை ஆகிய இரண்டிற்கும் செல்லுபடியாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை குடியுறவு குடியகவு திணைக்கள அலுவலகத்துக்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வருகை தந்திருந்தனர். குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரத்தில் வந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்பாக நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டதுடன் காவல்துறையினருக்கும் கழக தடுப்பு பிரிவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நோயாளர் காவு வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளை பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி கொழும்பு வீதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் பாடந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார். காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பலப்பட்டிய வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி எதிர்த்து செயல் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்துள்ளதாக லங்கசொத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் உளுந்தின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் உளுந்து 1400 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. 400 கிராம் நிறையுடைய லங்கா சதோச பால்மாவின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 910 ரூபாவாகும். கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 10 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 5 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கோதுமை மா கிலோ ஒன்று 10 ரூபாவிற்கும் வெள்ளை சீனி கிலோ ஒன்று 260 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படவுள்ளன. வெள்ளை அரிசி கிலோ ஒன்று 4 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 200 ரூபாவாகும். கேரி சம்பா கிலோ ஒன்று 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 258 ரூபாவாகும் என லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விடுதிகளை கலனி பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது விடுதியில் தங்கியிருந்த 7 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடவத்தை எல்தெனிய பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இயங்கிய மற்றொரு மசாஜ் நிலையமும் சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது எல்தெனிய பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 4 பெண்களும் கடவத பகுதியிலுள்ள மசாஜ் நிலையத்தில் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் ககுரன் கெத்த, குறிநாகல், கக்மன, திஸ மகாராமயம், எம்லிப்பிட்டிய, கொட்டாவ மற்றும் வேயங்குட ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் 25 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களை மகர நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தியுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெரத்துவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இரத்த காயங்களுடன் நபரொருவரின் சடலம் நேற்று வியாழக்கிழமை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 54 வயதுடைய ஆடு என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.